அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா Airtel DTH பத்தி மட்டும்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ Airtel DTHல பாத்தீங்கன்னா 199 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் இப்ப இருக்கு. சோ இந்த பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னா மெகா டிவி, டிஸ்கவரி தமிழ் இத தவிர அனைத்து விதமான தமிழ் சேனல்ஸும் வந்துரும். சோ இந்த ஒரு பேக்கேஜை எப்படி ஆக்டிவேட் பண்றது? சோ அது மட்டும் இல்லாம நீங்க புது டிஷ் வாங்குறது 6 மாசம் மற்றும் 12 மாசத்துக்கு ஏதோ ஒரு பேக்கேஜ் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி தந்திருப்பாங்க. சோ அந்த பேக்கேஜ் எல்லாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு 250 ரூபாயிலோ அல்லது 300 ரூபாயிலோ ஒரு பேக்கேஜ் தானாவே ஆக்டிவேட் ஆயிடும். சோ அந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகக்கூடிய நண்பர்களுக்கு இந்த 199 ரூபாய் பேக்கேஜ் எப்படி ஆக்டிவேட் பண்றது? அது மட்டும் இல்லாம எஸ்டி சேனலுக்கே நான் 300 ரூபாய் 400 ரூபாய் கட்டிட்டு இருக்கேன், எனக்கு 199 ரூபாய்க்கு ஒரே ஒரு பேக்கேஜ் மட்டும் எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படினு கேக்குற நண்பர்களுக்கும் சோ இந்த வீடியோவானது ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். இந்த வீடியோவுல முழுக்க முழுக்க 199 ரூபாய்க்கு ஏர்டெல்ல எப்படி தமிழ் பேக்க ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கற டீடைல தான் பார்க்க போறோம். சோ அதனால இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை எல்லாம் கிளிக் பண்ணி வெச்சுக்கங்க. மேலும் பல டிடிஹெச் அப்டேட்கள் உங்கள் போனில நோட்டிபிகேஷனில் பெற எங்களோட அபிஷியல் டெலிகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணனும் அப்படினு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் டெலிகிராம் அப்ளிகேஷன்ல டெக் டிவி தமிழ் அப்படினு டைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. Airtel DTHல இந்த 199 ரூபாய் பேக்கேஜை மூணு வழிகளில நீங்க ஆக்டிவேட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா Airtel கஸ்டமர் கேரை कांटेक्ट பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இரண்டாவது பாத்தீங்கன்னா Airtel Thanks ஆப் மூலமா நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். மூணாவது பாத்தீங்கன்னா SMS கோட் மூலமா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சோ இந்த மூணு டீடைலும் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சோ ஒவ்வொரு Airtel DTH யூசரும் சோ இந்த வீடியோவை கவனமா பாருங்க. நீங்க ஒரு புது டிடிஹெச் வாங்கிருப்பீங்க, அந்த புது டிடிஹெச்சுக்கு 3 மாசமோ 6 மாசமோ அல்லது 12 மாசமோ ஒரு பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணி தந்திருப்பாங்க. சோ அந்த டைம் பீரியட் முடிஞ்ச உடனே என்ன ஆகும்? தானா ஒரு பேக்கேஜுக்கு சேஞ்ச் ஆயிரும். அப்படி சேஞ்ச் ஆகும்போது 250 ரூபாய்க்கு மேல தான் சேஞ்ச் ஆகும், வெறும் எஸ்டி சேனலுக்கே சேஞ்ச் ஆகும். சோ நீங்க ஒரு 200 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணும்போது 18 நாள் 17 நாள் அப்படிதான் வேலிடிட்டி வரும். சோ நீங்க இந்த 199 ரூபாய் பேக்கேஜுக்கு மாறும்போது முழுக்க முழுக்க ஒரு மாசம் உங்களுக்கு வேலிடிட்டி வரும். சோ ஃபர்ஸ்ட் SMS மூலமா எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கற டீடைலை பார்க்கலாம். சோ SMS மூலமா ஆக்டிவேட் பண்றதுக்கு உங்க கையில கண்டிப்பா ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படினு சொல்வாங்க. சோ அந்த மொபைல் நம்பர் உங்க கையில இருந்தா மட்டும்தான் இந்த SMS-ஐ நீங்க பண்ண முடியும். சோ அந்த மாதிரி உங்க கையில ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருந்து அப்படினா நீங்க 199 ரூபாய் பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணனும் அப்படினு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்ற SMS கூட நீங்க சென்ட் பண்ணுங்க. உங்க SMS பாக்ஸ்ல ABP07026 அப்படினு டைப் பண்ணி 54325 க்கு உங்களோட ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர்ல இருந்து சென்ட் பண்ணுங்க. சோ இந்த SMS பாத்தீங்கன்னா Jio and Airtel இந்த ரெண்டு டெலிகாம் நிறுவனத்துல மட்டும்தான் சென்ட் ஆகும். நீங்க Vodafone, Idea மற்றும் BSNL யூசரா இருந்தா கண்டிப்பா இந்த SMS அனந்து நீங்க சென்ட் பண்ண முடியாது. சோ அடுத்ததா Airtel Thanks app. சோ இந்த Airtel Thanks app பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு மெனுவோட இருந்தது. அதாவது இப்ப அப்டேட் பண்ணிருக்க இந்த வெர்ஷன்ல நீங்க 199 பேக்கேஜை கண்டிப்பா ஆக்டிவேட் பண்ண முடியாது. நீங்க இப்போதான் புதுசா அந்த புது அப்டேட்டை பாக்குறீங்க அப்படினா கண்டிப்பா 199 பேக்கேஜை நீங்க ஆக்டிவேட் பண்ண மாட்டீங்க. சோ இதற்கு மாறா நீங்க airtel.in ஓட வெப்சைட்டை நீங்க ட்ரை பண்ணலாம். சோ அந்த வெப்சைட்ல உங்களோட மொபைல் நம்பரை போட்டு OTP போட்டு உள்ள போயிட்டு நீங்க பழைய பார்ல எப்படி வந்ததோ அதே மாதிரி உங்களுக்கு மெனு வெப்சைட்ல வரும். சோ அங்க போய் நீங்க 199 பேக்கேஜை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சோ மூணாவதா கஸ்டமர் கேர். சோ கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி எனக்கு 199 ரூபீஸ்க்கு ஒரு பேக்கேஜ் வேணும், அதாவது தமிழ் பேக்கேஜ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட கஸ்டமர் ஐடி மற்றும் உங்களோட நேம் கேட்டு உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுவாங்க. சோ அதுக்குண்டான மொபைல் நம்பர் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், 0444448080. சோ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி ஐவிஆர் மெனுல போய் கண்டிப்பா கஸ்டமர் கேர் கிட்ட சொல்லி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோவானது ஒவ்வொரு Airtel DTH யூசருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோவை பற்றிய டவுட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் Airtel DTH யூசருக்கு. சோ அந்த மாதிரி டவுட் இருந்துச்சு அப்படின்னா மேல பாருங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். சோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட நீங்க டவுட் கேட்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்றேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ க்ரோத் ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.